நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிவிட்டேன். 5 வருஷம் காத்திருந்து 5 நிமிஷம் யோசிக்காம போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். எதுக்கு நான் ஓட்டு போட்டிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்றத கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இதுல அதிகமா எந்த கட்சிக்கு ஓட்டு நீங்க போட்டிருக்கீங்களோ ஒட்டு மொத்தமா அந்த கட்சிக்கு தான் நானும் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன் சொல்லுங்க? என்னுடைய மனநிலையும் உங்க மனநிலையும் ஒன்னா இருப்பதனால எது அதிகப்படியான வாக்குகளை நம்ம சேனல்ல பெறுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு நீங்க நினைச்சீங்க. யோ, தமிழ்நாட்டுல எப்படியா ஓட்டு விழுந்திருக்கு? இன்னைக்கு தேர்தல் எப்படி நடந்திருக்கு அதை சொல்லியானா சும்மானா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு தேர்தல் மிருகத்தனமாக நடந்திருக்கிறது. என்னுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரி தேர்தல் நடந்ததே நான் பார்க்கல. இன்னொன்னு, உண்மையாக அமைதியாக நடந்திருக்கிறது. இதுல பாராட்டப்பட வேண்டியவர்கள் யார் தெரியுமா? தேர்தல் கமிஷனும் அதை தொடர்ந்து மத்திய அரசையும் நல்லா பாராட்டலாங்க. அற்புதமான ஏற்பாடு. கொரோனா பாதித்த இந்த தருணத்துல சமூக இடைவெளி விட்டு சூப்பரா போகணும் என்பதுக்காக வட்டம் 5 போனா கூட ஓடியாந்து வட்டம் போட்டுறாங்க. இரண்டாவது, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இடைவெளியில இந்த கிருமி நாசினி தெளிப்பதாக இருந்தாலும் சரி, கையில கிருமி நாசினி கொடுத்து நம்ம கையை சுத்தம் செய்வதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு பக்கம் கை உரை கொடுப்பதா இருந்தாலும் சூப்பரா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தேர்தல் கமிஷனுக்கு ஒரு ஆன்சர். உள்ள போனாலும் ஊழியர்களுக்கு நல்லா வந்து பயிற்சி அளித்திருக்காங்க, சூப்பரா கையாளுறாங்க. ஏன்னா கொரோனா பாதித்த இந்த தருணத்துல வருகின்ற மக்களை எப்படி சரியா வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று அழகா தேர்தல் கமிஷன் ஆனது திட்டமிட்டிருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தங்கு தடையின்றி மத்திய அரசாங்கம் செய்திருக்கு. இந்த 2 விஷயத்துல மத்திய அரசாங்கம் சரி, தேர்தல் கமிஷனும் ஒரு ஆன்சர் சொல்லலாம், சூப்பரா பண்ணிருக்காங்க, அற்புதமா. நான் ஒரு 8:30 வாக்கு செலுத்திட்டு கிட்டத்தட்ட 100 ஊருக்கு மேலாக நான் பயணப்பட்டு வந்திருக்கேன். நேரடி கள ஆய்வு செய்திருக்கேன். நின்று பார்த்தேனா என்று நீங்க கேட்டீங்கன்னா, நான் நின்று எல்லாம் பார்க்கல, அப்படியே பார்த்துக்கிட்டே 100 ஊருக்கு மேலாக நான் இன்றைக்கு பயணம் செய்திருக்கேன். சென்னை மாவட்டங்கள், செங்கல்பட்டு மாவட்ட ஊர்கள், அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஊர்கள், திருவண்ணாமலை மாவட்ட ஊர்கள், கிட்டத்தட்ட 100 ஊர்களுக்கு மேலாக நான் பயணப்பட்டேன். என் கண்ணில் பட்ட அந்த நிகழ்வுகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுல பிரதமர் மோடி மீது பாத்தீங்கன்னா ஒரு சில எதிர்கட்சிகள் நேரடியாக குற்றச்சாட்டு வைத்தார்கள். இன்னும் வந்து அதிமுக காரர்களை பார்க்கின்ற பொழுது, அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே அதிகாரமற்றவர்களாக சோர்ந்தே காணப்பட்டார்கள். அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களும் வந்து ரொம்ப சோர்வாகவே இருந்தார்கள். அதை தொடர்ந்து ரொம்ப துள்ளலுடன் இருந்தவர்கள், எனக்கு தெரிந்து திமுக காரர்களும் அதோட விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களும் ரொம்ப துள்ளலாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். 5 வருஷத்துக்கு 1 முறைதான் நம்ம மாநிலத்துல நம்மள யார் ஆள போறாங்க அவங்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு 5 நிமிஷம் சிந்தித்து சரியா வாக்களித்தோம்னா பின்னாடி அவர்களை பற்றி குறையோ இல்லை அவர்கள் மீண்டும் மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணமோ எழாது. ஆனா நாம 5 நிமிஷம் சிந்திக்காம 5 வருஷம் பொறுத்து இந்த மாதிரிதான் பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன குறை சொன்னாங்க பார்க்கலாம். எந்த கட்சி தேர்தல் இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயமும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அதாவது பிரதமர் மோடிய பல எதிர்கட்சிகளும் சொல்றாங்க, என்னையா தேர்தல் April 6, ரிசல்ட் May 2 இவ்வளவு நாள் எதுக்க தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. தள்ளி வச்சா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, ஏ இந்த EVM மிஷின்ல மோடி ஏதோ கை வைக்க போறாருங்க, அதனாலதான் இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, 5 மாநில தேர்தல், சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பலகட்ட, இப்போ மேற்கு வங்காளம் போலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மாவோயிஸ்ட் தாக்குதலாம் இருக்குது, கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் தாக்குதல் இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் சரி, பாதுகாப்பு படையினரும் துணை இராணுவ படையினரும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொரோனா பாதித்துக்கிற இந்த தருணத்தில் எல்லாவற்றுக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த தேர்தல் நடத்தி முடிக்கணும். அதுக்கு கால அவகாசம் தேவை இல்லையா? அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீண்ட நாட்கள் வாக்கு எண்ணிக்கைக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, அட போயா என்ன சொல்ற, இப்போ நம்ம தேர்தலுக்கு 1 மாதம் அவகாசம் இருந்தது வேட்புமனு தாக்கல் செய்து, இந்த 1 மாசத்துல புது மேற்கு வங்காளத்தை நடத்தி முடிக்க முடியாதா, என்ன சொல்ற நீங்க அப்படின்னு பல நண்பர்களும் பிரதமர் மோடி அவர்கள் EVM மிஷின்ல கை வைக்க போறாரு, அதுக்காகத்தான் வாக்கு எண்ணிக்கை இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு, யோ நாங்க டிவில பார்க்கறோம் பல இடத்துல ஓட்டிங் மிஷினே தப்பா போயிடுச்சு, ரொம்ப ரிப்பேர் ஆகி கிடந்தது, உங்களுக்கு தெரியுமா உனக்கு 2 மணி 3 மணி நேரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்த முடியாம தவித்திருக்காங்க, தெரியுமா உனக்கு அப்படின்னு நிறைய நண்பர்களும் கேட்பீங்க. ஆனா பல லட்சம் வாக்கு எந்திரங்கள் வைத்து பயன்படுத்துகிற இந்த இடத்துல
என்னதான் நம்ம பரிசோதனை செய்து அந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் கூட இப்படி சில இடங்களில் சில பிரச்சனைகள் எழுவது இயல்பான விஷயம். அதுக்காக ஒட்டுமொத்த வாக்கு எந்திரத்தையும் நம்ம வந்து தவறா நினைக்க கூடாது இல்லையா. அதே மாதிரி இந்த தேர்தல் கமிஷன் ஒட்டு மொத்தத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா. அதாவது ஒரு சாலையில ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் பாதுகாப்பா போகின்ற பொழுது ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுதுன்னா அந்த ஒருத்தரை பத்தியே பேசுவோமா, இல்ல 10 லட்சம் பேர் இந்த சாலையில பாதுகாப்பா இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காங்களே அவங்கள பத்தி பேசுவோமா? அதனால தேர்தல் கமிஷனா இருந்தாலும் சரி மத்திய அரசா இருந்தாலும் சரி அற்புதமா செயல்பட்டு இருக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அதிமுகவினர் என்னவே தெரியல, அதிகாரத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப சோர்வாகவே இருந்தார்கள். அதை தொடர்ந்து திமுககாரர்கள் தான் வந்து அதிகாரத்துக்கு வந்து விட்டதாகவே நினைக்கின்றார்கள். அதாவது இந்த ஓட்டு போட போயிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஊழியர்களுக்கு அவங்க இடுகின்ற கட்டளையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வாக்கு செலுத்த போறாங்க இல்லையா வாக்காளர் அவங்க கிட்ட சொல்லுகின்ற விஷயங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது என்று சொல்லலாம். அதோட அதிமுகர்கிட்ட வந்து ஒரு குழப்ப நிலை இருந்ததும் சொல்லலாம். அதாவது இந்த வாக்குக்காக பணம் கொடுப்பதற்கு ஒரு ஒன்றிய செயலாளரோ அதை தொடர்ந்து ஊராட்சி செயலாளரோ இந்த மாதிரி பொறுப்பு ஒப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நான் 100 ஊர்களுக்கு மேலாக சென்றிருந்தேன். தரவுகள் அடிப்படையில் சொல்றேன், ஒரு ஊர்ல 500, ஒரு ஊர்ல 1000, ஒரு ஊர்ல 300 என்று பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகளுடன் வந்து காசு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு தலைமை மாறப்போகுது, அதனால கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட கொடுத்த காசு திருப்பி யாரும் கேட்க போறது கிடையாது அப்படின்னு பல பேரும் சரியா வந்து காசை விநியோகம் செய்யல அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல இருக்கிறது. அதை தொடர்ந்து பல இடத்துங்கள்ல அதிமுக வெற்றி பெறவே போறது இல்லை, நம்ம ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் காசையே கொடுக்காம விட்டுருக்காங்க. அதாவது பொதுவா ஓப்பனா பேசுறேன் நான், மறைச்சி பேசல எந்த ஒரு விஷயம், எப்படி தேர்தல் நடக்குது அப்படின்ற விஷயத்துல அதிமுக தரப்பிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது காசு கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு 85 விழுக்காடு 90 விழுக்காடு கொடுங்க ஊருங்களுக்கெல்லாம் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு ஒரு 60 விழுக்காடு 65 விழுக்காடு காசு கொடுத்தா போதும் என்று அதிமுக நிர்வாகிகள் முடிவெடுத்திருக்காங்க. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு போடணும் என்று நினைச்சாங்க பாருங்க, அவங்களும் சோர்வடைஞ்சிருக்காங்க. நம்மளும் இந்த ஊர் நிர்வாகி நம்ம கிட்ட கலந்து ஆலோசிக்காம நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களாம் காசு கொடுக்கலையா, இப்போ இவங்க நம்மளை மதிக்கிறாங்களா இல்லையா என்று சொல்லி அவங்களும் சோர்வாக இருந்தார்கள். அதுல இந்த அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் பேசினேன், அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே கடவுள் கிட்ட தாங்க இருக்குது, எதையுமே நான் மறைக்கல. ஆகையினால வெற்றியோ தோல்வியோ நான் சொன்னது பொய்யாயிடக்கூடாதுல, பின்னாடி இவனும் செய்தி சொன்னான் பார்த்தா பாப்பா தப்பாயி போச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம பின்தொடர்வங்களை வந்து நினைப்பாங்க இல்லையா. கல நிலவரம் என்னவாயிருக்கோ அப்படியே சொன்னங்க. இப்படி இன்றைக்கு ஒரு 100 ஊர் வந்து பயணப்பட்டேன் என்று சொன்னேன், அந்த 100 ஊரலையும் பாத்தீங்கன்னா திமுகவனுடைய கை ஓங்கித்தான் இருக்குது என்பதுல சந்தேகமே கிடையாது. நான் வந்து வீடியோவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதா, என்ன தெரியுது, காசு போய் யாருக்கும் சரியா சேரல, காசு வரல அதனால ஓட்டு விழாது அப்படின்னு பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது அதிமுக மட்டும் இல்ல, ஆனா அதிமுக அதிகமா இருக்குது என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. திமுகவிலும் இந்த அதிருப்தி இருக்கிறது, ஆனா குறைவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து சில ஊழியர்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவினர் என்ன ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு போற மாதிரியே தெரியுது. அதற்கு திமுக காரங்க கிட்ட போய் பேசினேன், என்னங்க உங்க கட்சி வெற்றி பெற்றுருமா அப்படிங்கன்னா, தளபதி என்னைக்கோ வந்துட்டாருங்க, என்னைக்காவது அதிமுக போய் திமுக பணம் கொடுக்குது, திமுக பணம் கொடுத்ததுனால தேர்தலில் தள்ளி வைங்க அப்படின்னு அதிமுக என்றைக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதா? ஆனா திமுக எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, ஆனா முதல் முறையா வந்து அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாங்க என்பதை அவங்களே வந்து நேற்று ஊடகத்தில் பேசிட்டாங்க. எங்களுக்கு கொண்டாட்டங்க இன்னைக்கு பாருங்க, வேட்பாளர் வருகின்ற போதெல்லாம் நாங்கள் 200 மீட்டர் தள்ளி சட்டத்தின் பிரகாரம் பட்டாசுலாம் வெடிக்கிறோம், ஆனால் வெற்றி உறுதியாயிடுச்சு அப்படின்னு உண்மையாக ஒரு கான்பிடண்டாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த அளவுக்கு கான்பிடண்ட்டாக இல்லை. சரி, இந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து ரொம்ப மிருகத்தனமாக நடந்தது என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் எதற்குமே பயன்படாத குடிமன்னன்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அளப்பறை தாங்கவே முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் செய்தியாக போய் கேட்பதாக இருந்தாலும் சரி, நெருங்கி செல்வதாக இருந்தாலும் ஏய் என்னத்துக்கு வரா, நீ அந்த கட்சியா, ஏய் எந்த கட்சியா, சும்மா காசு வச்சுக்கிட்டு வாக்காளர்கள் கொடுத்து வாக்குச்சாவடிக்கு அவங்க போய் வாக்கு செலுத்துகின்ற அளவுக்கு அவங்க கேன்வாஸ் பண்ணுகின்ற மேல்மட்ட பொறுப்பாளர்கள் கூட பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தன்மையா தான் பேசுறாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த கீழே 100-200க்காக பாடுபடுறாங்க பாருங்க கடைசி தொண்டர்கள், ஏன்னா கட்சி தொடங்கினதுலேருந்து அவங்க அப்படியே தான் இருந்தவங்க, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவில்லை. அவங்க வந்து ஹே சட்டையை பிடிச்சி ஏய் என்ன என்ன பண்ற,
என்ன எங்களை என்ன கலாய்கிறியா அப்படின்னு கேட்கறதும் கொஞ்சம் முகம் சுளிக்கத்தான் வைக்குது. ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டரோட முடிஞ்சு போச்சு. ஒரு கால் வயிறு நிரம்பன ஊசிய பிரியாணி இருந்தால் போச்சு அவங்களுடைய லைஃப் இன்னைக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இதற்கே அவங்க கிட்ட யாருமே விடுறதில்ல. அவங்க தான் எல்லா அதிகாரம் படைத்த மிகப்பெரிய ஆட்சியாளர் மாதிரி இந்த குடிமகன்கள் நினைத்துக் கொள்வதும் இந்த குடிமகன்களை வந்து 200 மீட்டர் தள்ளி போக வைப்பதற்கு காவல்துறை படுகின்ற பாடம் மிகப்பெரிய ஒரு விடயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நிலவரம் வரைக்கும் சென்னையில் தான் குறைவான வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரியில் அதிகமான வாக்குப்பதிவு நிறைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது நாமக்கல் அதிகப்படியான வாக்கு விகிதங்கள் பதிவாயிருக்கிறது. இது நான் சொல்வது 5 மணி நிலவரங்கள். இன்னும் போக போக கடைசியில் வருகின்ற அதிகாரப்பூர்வமான தகவலை நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இந்த தேர்தல் எப்படி வெற்றி இருக்க போகிறது என்பதை பற்றி நாளைக்கு உறுதியாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.